ഹായ് ഫ്രണ്ട്സ്, പി ജി ടി ആർ ബി ഇംഗ്ലീഷിൽ ഇംഗ്ലീഷ് സിലബസ്സിൽ ഫസ്റ്റ് യൂണിറ്റിൽ ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சாசரோட ப்ரொலாக் டு கேட்டபரி டேல். நீங்கள் என்ன டாப்பிக்கை படித்தாலும் சரி, ரெண்டு விஷயம் ரொம்ப கிளியராக பார்த்துக்கணும். ஒன்று வந்து ஆத்தரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ரெண்டாவது, எந்த ஒர்க்கை பற்றி படிக்கிறீங்களோ அந்த ஒர்க்கை இன்டெப்த்தாக படிக்கணும். இந்த யூனிட்டில் கொஞ்சம் பெரிய டாபிக் இது. இப்போ கவனமாக இதை கவனிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாசரை பற்றின இன்ஃபர்மேஷன் அங்கே பார்க்கலாம். சாசரை வந்து எப்படியெல்லாம் அவரை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒன் இஸ் ஹீ இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ். செகண்ட் ஒன், ஹீ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ். இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னாச்சுன்னா, ஜார்ஜ் புட்டன்ஹாம் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னாச்சுன்னா, ட்ரைடன் சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒர்க்கில் சொல்லியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, அவர் எழுதின ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் அப்படிங்கிற புக்குக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. அந்த ப்ரிஃபேஸில் தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக, சாசர் எந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று ராஜாக்களோட காலங்களில் வாழ்ந்திருக்கிறாரு. மொதல் எட்வர்டு தேர்ட் ஆட்சி காலத்துலேயும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ரிச்சர்ட் டூவோட ஆட்சி காலத்துலேயும் இருந்திருக்கிறாரு. ஹென்ரி ஃபோரோட ஆட்சி காலத்துலேயும் இருந்திருக்கிறாரு. இவரோட ஃபாதரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஹீ இஸ் எ வைன் மர்ச்சன்ட். இவருக்கு ஏதாவது ப்ராப்பராக எஜுகேஷன் இருந்திருக்கா அப்படின்னு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோன்னா, ஒரு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எதுவுமே இவருக்கு கிடைக்கல. சாசர் எழுதின ஒர்க்கு எல்லாமே என்ன இங்கிலீஷில் என்ன விதமான மொழியில் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்ட். அந்த டைமில் நிறைய டயலக்ட்ஸ் இருந்தது. வித இங்கிலீஷே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் இவர் யூஸ் பண்ண இங்கிலீஷ் வந்துட்டு ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்ட். இவரோட பொயட்டிக் கரியரை நம்ம வந்து மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃப்ரெஞ்சு பீரியட், நெக்ஸ்ட் ஒன்று இட்டாலியன் பீரியட், மூணாவது வந்து இங்கிலீஷ் பீரியட். இந்த கேன்டர்பரி டெய்ல்ஸ் அப்படிங்கிறது எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, இங்கிலீஷ் பீரியடில் தான் எழுதியிருக்காரு. இதனோட சோர்ஸ் என்ன, இந்த கேன்டர்பரி டெய்லுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பொக்காஷியோட டெக்காமரன் அப்படிங்கிற ஒர்க்கை பேஸாக வச்சு தான் சாசர் வந்து இதை எழுதியிருக்கிறாரு. இந்த பொயட்டிக் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசோடி. இதை ரைம் ராயல் மெத்தடில் எழுதியிருக்கிறாரு. ரைம் ராயல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் ஏழு லைன் இருக்கும். அந்த ஒவ்வொரு லைனும் டெக்கா சிலபிக்காக இருக்கும். ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஏபி ஏபிபி ஏசிசி அப்படி இருக்கும். ரைம் ராயல்னு இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, சாசர் தான் இதை இங்கிலீஷில் இந்த மெத்தடை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் கிங் ஜேம்ஸ் ஒன் அவரோட புக்கு கிங் ஸ்கொயர் அப்படிங்கிறதுல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால, ஒரு ராயல் பர்சன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால இதை ரைம் ராயல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்டர்பரி டேல் இதை பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த புக்கு வந்து 1700 லைன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் புக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லை, இன்கம்ப்ளீட் ஒர்க். சாசர் அதுக்குள்ளே இறந்து போயிடுறாரு. இதை யார் பப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னாச்சுன்னா, வில்லியம் கேக்ஸ்டன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இங்கிலாண்டுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண வில்லியம் கேக்ஸ்டன் அவர் தான் 1470 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ இது வந்து ஒரு போஸ்துமஸ் பப்ளிஷ்ட் புக்கு தான் கண்டிப்பாக. சாசர் வந்து 1400 இறந்து போயிடுறாரு. பப்ளிஷ் எப்போ பண்ணுறாங்கன்னா, 1470 தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த கேன்டர்பரி டெய்ல் என்ன அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் பில்கிரிம்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறது ஒன் வேர்டாக கேட்கலாம், கவனிச்சிக்கங்க. டபாட் இன் ஒரு சத்திரம், இன் அப்படிங்கிறது ஒரு சத்திரம். டபாட் இன்னில், டபாட் இன் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அ டர்வன் இன் சவுத் வாக் நியர் லண்டன். லண்டனில் இருக்குது. இங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஷ்ரைன் ஆஃப் மார்ட்டியர் செயின்ட் தாமஸ் பக்கெட், செயின்ட் தாமஸ் பக்கெட்டோட புனித ஆலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, கேன்டர்பரி இருக்குது, கேன்டர்பரியில் இருக்குது. இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. எந்த மாதம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஏப்ரல் மாதம். ஏன் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன். ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சீசன். பில்கிரிம்ஸை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னாச்சுன்னா, இது வந்து ஏதாவது பிளான்டா அப்படின்னாச்சுனா, இல்லை, சாசர் வந்து தன்னோட பில்கிரிமேஜை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு நைட் வந்து டபாட் இன்னில் ஸ்டே பண்ணுறாரு. அப்போ பை சான்ஸ்
ஒரு 29 பில்க்ரிம்ஸ் அங்கே வராங்க. அவங்க வர்றதை அப்சர்வ் பண்ணுறாரு. அன்றைக்கி நைட் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூமில் எல்லோரும் ஸ்டே பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே அவங்களோட பில்க்ரிமேஜை ஸ்டார்ட் பண்ணணும். சாசர் வந்து அவரோட லைன்ஸில் 29 பில்க்ரிம்ஸ் கேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ப்ரொலாக் டு கேன்டபரி டேல் அப்படின்னா என்னது? கேன்டபரி டேல் புக்கோட டைட்டில். அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் எழுதுகிறாரு, அதுதான் ப்ரொலாக். இந்த ப்ரொலாகில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, இவர் சந்தித்த அத்தனை பில்க்ரிம்ஸோடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ட்ரெஸ் அண்ட் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறாரு. இவர் வந்து 29 பில்க்ரிம்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் 27 பேரை பற்றி தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒன்லி 27 கேரக்டர்ஸ் ஹி டெல்ட் வித். ரெண்டு பேரை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னாச்சுன்னா, செகண்ட் நன், அதாவது ஏற்கனவே ஒரு நன்னை பற்றி இங்கே டிஸ்கிரைப் பண்ணிடுறாரு. அதனால் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு நன்னை வந்து செகண்ட் நன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் பர்சன் நன்ஸ் ப்ரீஸ்ட். இந்த ப்ரொலாக் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னாச்சுன்னா 858 லைன்ஸ் இருக்குது. வந்து ஒவ்வொரு கேரக்டராக டிஸ்கிரைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யாரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா நைட். எதுக்காக நைட்னா, நைட்டு தான் வந்து ரொம்ப ஹையர் கேடராக அப்போ கருதப்பட்டது. அதனால் நைட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. நைட் அப்படிங்கிறது ஒரு தளபதி இந்தியன் இதில் ஒரு தளபதி மாதிரியான ஒரு பதவி. இவர் பார்க்குறக்கு எப்படி இருக்கிறார், இவரோட கேரக்டர் எப்படின்னு சொல்லி பாருங்கள். இவர் வந்து ஹி லவ்ஸ் சிவல்ரி, ட்ரூத், ஆனர், ஃப்ரீடம், கர்டசி. அதாவது ரொம்ப நல்ல மனுஷன். இவரை பற்றின பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் எழுதுகிறாரு. இவர் வந்து அந்த நாட்டில் நடந்த போர்கள், முக்கியமான போர்கள்லாம் இவர் வந்து கலந்துட்டுருக்காரு. ஆண்ட்ரியா அப்படிங்கிற நகரத்தை, அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற நகரத்தை கேப்சர் பண்ணும்போது அங்கே இவர் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி கிரேட் சி பேட்டில், மெடிட்டேரியன் சீல நடந்த ஒரு பெரிய போரில் இவரும் பங்கேற்றிருக்கிறாரு. லார்ட் பேலட்டோடு இருந்து போராடி இருக்கிறாரு. இவரை லைஃப் டைமில் 15 டெட்லி பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அது போக 3 டோர்னமெண்ட்ஸ், ஃபார்மல் டியூவல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடியதில் மூணு டியூவலை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. யாரோட ஆட்சி காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, எட்வர்ட் 3 ஆட்சி காலத்தில். இந்த பில்க்ரிம்ஸில் யார் வந்து ஹெட் ஆஃப் டேபிள் அப்படின்னாச்சுன்னா, யோசிக்காமல் அது வந்து நைட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இவர் கேரக்டர் எப்படி அப்படின்னாச்சுன்னா, பிஹேவ்ஸ் ஆஸ் மீக் அஸ் மேட் அப்படின்ட்டு சாசர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தட் இஸ் ஹி ஃபீல்ஸ் வெரி ஷை. இவரோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவரோட உடை வந்து கரை படிந்து இருக்குது. துருவுனாலையும் ரஸ்ட்டுனாலையும் ஆயில் கலந்த, அவருடைய ஆயுதங்கள் க்ளீன் பண்ண அந்த ரஸ்ட் ப்ளஸ் ஆயில், அது எல்லாமே அவரோட ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா படிஞ்சிருக்குது. அது போக மண்ணுடைய கரையும் அவருடைய ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக வார்லேருந்து அப்படியே வந்திருக்கிறாரு. ரெண்டாவது கேரக்டர் வந்து ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து நைட்டோடைய சன். இவரோட நேச்சர் அப்படின்னு பாருங்கள், லஸ்டி பேச்சுலர் தான். என்டர்டெய்னர், சிங்கர், டான்சர், ஃப்ளூட்டிஸ்ட், ஃப்ளூட் வாசிப்பார். பார்க்குறக்கு எப்படி இருக்காருன்னா, ஆஸ் ஃப்ரெஷ் அஸ் மே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கிறாரு. 20 வயசு தான் இவருக்கு இருக்கும். இவருடைய முடி வந்து சுருட்டை முடிகள், கேர்ல்டு ஹேர். இவர் வந்து போர்க்களத்தில் நாட்டுக்காக போராடாமல் டு வின் லேடிஸ் லவ், அதுக்காக சண்டை போட்டிருக்கிறாரு. இவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபேஷனபிள் ட்ரெஸ், ரொம்ப ஷார்ட் கவுன், லாங் ஸ்லீவ்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கேரக்டர் ஹம்பிள் அண்ட் மாடஸ்ட். இவர் தூங்குறது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஷார்ட் லைக் நைட்டிங்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யோமேன் மூணாவதாக இருக்கிறது. யோமேன் அதாவது நைட், ஸ்கொயர், யோமேன், மூணு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நைட்டோட பையன் வந்து ஸ்கொயர், இவங்களுடைய வேலைக்காரன் வந்து யோமேன். யோமேன் வந்து ஒரு காட்டுவாசி மாதிரியான ஒரு ஆள், ஆர்ச்சர், குட் ஆர்ச்சர், சர்வன்ட் டு நைட். இவரோட ஃபேஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணியிருப்பார். இவருடைய செஸ்டில் செயிண்ட் கிறிஸ்டோஃபரோட இமேஜ் இருக்கும். கையில் எப்பவும் ஒரு அம்பு இருக்கும். இவருடைய பின்னாடி எப்போவுமே ஆரோஸ் நிறையா வச்சுருப்பார். அது பீகாக் ஃபெதரில் அட்டாச் பண்ண ஆரோஸ் வச்சுருப்பார். இவரோட இடுப்பில் எப்போவும் ஹார்ன் தொங்கிட்டே இருக்கும். அதே போல் இவருடைய ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ஷார்ப்பாக இருக்குது.
அடுத்தது ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ரையரஸ். ஃபஸ்ட்டு நன்னை வந்து இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவங்க பேர் வந்து மேடம் எக்லன்டைன். இவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை மென்ஷன் பண்ணும்போது சாசர் சேஸ் ஷி ஹேஸ் 9 inches ப்ராட் ஃபோர் ஹெட், நெத்தி மட்டும் 9 inch அகலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட வாய்ஸ் வந்துட்டு நேசல் வாய்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து யார் முன்னாடி ஒரு ஓத் எடுத்திருக்காங்க அப்படின்னாச்சுன்னா செயிண்ட் லாய் முன்னாடி ஓத் எடுத்துருக்காங்க நன்னாகும்போது. இவங்க வந்து ஃப்ரெஞ்சு ஸ்ட்ராட்ஃபோர்ட் அட் போல உள்ள ஃப்ரெஞ்சு நல்லா பேசுவாங்க, ஆனால் பாரிஸில் உள்ள ஃப்ரெஞ்சு வந்து இவங்களுக்கு பேச தெரியாது. இவங்களுக்கு ஒரு நல்ல டேபிள் மேனஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு டீ குடித்தா கூட தன்னோட கர்ச்சீஃபை வச்சு லோவர் லிப்ஸில் ஒரு சின்ன ட்ராப் கூட இல்லாமல் தொடச்சிக்கிறாங்க, ரொம்ப அழகான டேபிள் மேனஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே மாதிரி சின்ன ஒரு எலி வந்து அதனோட ட்ராப்பில் மாட்டிட்டால் கூட அதை பார்த்து ரொம்ப அழுவாங்க. அதே நேரத்தில் தன்னோட நாய்க்கு வந்து மீட்டை ரோஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. என்ன தான் இவங்க நன்னாக இருந்தாலும் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னாச்சுன்னா தன்னோட கையில் ஒரு ரோசரி வச்சுருக்காங்க இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி. அதனுடைய கற்கள் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அதனோட ப்ரூச் அதில் தொங்கிட்டுருக்க ஒரு டாலர் மாதிரியான ஒரு இதில், அது என்ன இதில் இருக்குன்னா கோல்டில் இருக்குது. அந்த ப்ரூச் வந்து அதனுடைய டாப்பில் கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி இருக்குது. லாட்டின் ஃப்ரேஸ் அதில் எழுதியிருக்கு, அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படின்னாச்சுன்னா லவ் கான்கோஸ் ஆல். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமர் வின்சென்ட் ஆம்னியா அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து லாட்டின் ஃப்ரேஸ். இங்கிலீஷில் அதனோட மீனிங் வந்து லவ் கான்கோஸ் ஆல். இவங்க கூட யாரெல்லாம் வராங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சாப்ளின் வராங்க, ஒரு 3 priests. சாப்ளின் வந்து இன்னொரு நன், இவங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் செக்ரட்டரி, கூடவே ஒரு 3 priests வராங்க. நெக்ஸ்ட் ஒன் மாங்க் வந்து இவரை சொன்னோன்னா மேன்லி மேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. என்ன தான் இவர் மாங்காக இருந்தாலும் ஹீ லவ்ஸ் ஹண்டிங். இவர்கிட்ட நிறையா வேட்டை நாய்கள், கிரே ஹவுன்ஸ் நிறையா வச்சுருக்கிறாரு, ஹார்சஸ் நிறையா வச்சுருக்கிறாரு. இவர் தங்கி இருக்கிற மடத்தில் மொனாஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறாரு. செயிண்ட் மவுஸ் பெனடிக்ட் கொடுத்துருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறாரு. ஏன் பிரேக் பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா அந்த ரூல் எல்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரேக் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலாக ஒரு கிளட்டன், சாப்பாட்டு பிரியர். ரொம்ப ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு கொளுத்து போன ஸ்வானை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தா அப்படியே சாப்பிட்ருவார். ஓல்டு ஐடியாஸ் உள்ள மனுஷன் கிடையாது, மாடர்ன் மேன். போர்டு ரொட்டீன் லைஃப், இவருக்கு இந்த ப்ரேயர் ஸ்டடி ஃபாஸ்டிங் இதில் ஒரு நாட்டமுமே கிடையாது. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் இன் மொனாஸ்ட்ரி அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு சாசர். இவரோட ஹெட் வந்து பால்டு ஹெட்டாக ஷைன்ஸ் லைக் எனி கிளாஸ் அப்படின்னு சாசர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃப்ரையர். ஃப்ரையர் அஸ் அ விக்கட் பர்சன், நெகட்டிவான ஒரு இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபெஷன் ஆஃப் ரிச் விமன், ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய விமன்ட்டு அடிக்கடி கன்ஃபெஷன் வாங்கிப்பா, கன்ஃபெஷன் அவங்களோட கன்ஃபெஷனை இவங்க இவர் கேட்டுப்பார். இவர்கிட்ட எப்போவும் ஒரு பேக்கு ஃபுல்லாக பின்ஸும் நைஃப்ஸும் வச்சுருப்பாரு, அதை அந்த ரிச் உமனுக்கு வந்து கிஃப்டாக கொடுப்பாரு. இவருடைய ஓன் காஸ்டில் நிறைய பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு சாசர். அதே மாதிரி இவர் வந்து ஒரு நல்ல சிங்கர், ஃபிடல் பிளேயர். நம்ம வந்து ஸ்கொயர் வந்து ஃப்ளூட்டிஸ்ட்னு பார்த்தோம், இவர் வந்து ஃபிடல் ப்ளே பண்ணுவார். பார்க்குறக்கு வந்து ஒரு ரெஸ்லர் மாதிரி இருக்கிறாரு. இவருடைய நெக் வந்து ஆஸ் ஒயிட் அஸ் லில்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெஸ் வந்து ஒரு போப் மாதிரி அவ்வளோ டெக்கரேட்டிவாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் பொதுவாகவே நீங்கள் பாவம் செஞ்சுட்டு அழுறத விட புவர் ஃப்ரேயருக்கு டொனேட் பண்ணலாம், சில்வர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அடுத்த கேரக்டர் வந்துட்டு மர்ச்சன்ட். அங்கே ஒரு வியாபாரி இருக்கிறாரு. இவர் இப்போ ரிலீஜியஸ் பீப்புளிலேருந்து அப்படியே மர்ச்சன்ட்டுக்கு வந்துட்டோம். இவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னாச்சுன்னா ரிச் கிளாத்து போட்டிருக்கிறாரு. பியர்டு எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஃபோர்க் பியர்டு இருக்குது. ஹேட் வந்து பீவர் ஹேட் வச்சுருக்கிறாரு. நல்ல நீட் ஃபாஸ்டன்ட் பூட், நல்ல பூட்டில் உள்ள இதெல்லாம் நல்ல லேஸ்லாம் நல்லா கட்டி நீட்டாக வச்சுருக்கிறாரு. அது மாதிரி செல்ஸ் ஃப்ரெஞ்ச் க்ரௌன். இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் சீ ரூட் அத்தனையும் சொல்லுவார்.
அதே நேரத்தில் இவர் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து சி ஏரியா பிட்வீன் மிடில்பர்க் அண்ட் ஆர்வெல் அப்படிங்கிற இடத்த வந்து நல்லா கார்ட் பண்ணணும், ஏன்னா அங்கே பைரேட்ஸோட தொல்லை இருக்குது, அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி நோஸ் ஃபாரின் கரன்சிஸ், அடுத்த நாட்டு கரன்சிஸ் எல்லாமே இவருக்கு தெரியுது. அதே நேரத்தில் இவர் கடனில் இருக்கிறாருன்னு யாருகளும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கடன் இருக்குது, இருந்தாலும் அவரை பார்த்து யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. சாசர் வந்து இவரோட நேம் எனக்கு தெரியல அப்படின்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கிளார்க், இங்கே வந்து ஸ்காலர் அப்படின்னாலே பில்கிரிம்ஸில் அது வந்து கிளாக்கு தான். இவர் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்காலர், லாஜிக் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் ஷை ஆன கேரக்டர் தான். இங்கே வந்து பார்சன் ஒருத்தர் வருவார் பின்னாடி, ரொம்ப நல்ல மனுஷன். அதே மாதிரி இவரும் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப கஷ்டப்பட்ட ரொம்ப புவர் பர்சன் தான். இவரோட ஹார்ஸ் வந்து ரொம்ப லீனாக இருக்குது. இவர் எப்போவுமே படுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 புத்தகமாக அரிஸ்டாட்டிலோட புத்தகங்கள் வச்சுருக்கிறாரு, அதை தலைக்கு கீழே வச்சு தான் படுத்து ஒரு பில்லோ மாதிரி படுத்து தூங்குறாரு. இவர் சம்பாதிக்கிறது அத்தனையும் புத்தகமாக தான் வாங்குறாரு. இவர் வாழ்க்கையில் ஹாப்பி டு டீச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. வேர்ட்ஸ் ஃபுல் ஆஃப் மீனிங் அண்ட் விஸ்டம், நண்பர்களுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அடுத்தது யார் அப்படின்னாச்சுன்னா சர்ஜன்ட் ஆஃப் லா. இது வந்து அந்த நாட்டில் மிக உயரிய ஒரு பதவி, ஹை ரேங்க் அட்டர்னி. இவர் வந்து பொதுவாக செயிண்ட் பால்ஸ் சர்ச்சுக்கு போவார், அங்கே வந்து கடவுளை வழிபடுறதுக்கு கிடையாது, அங்கே நிறைய லாயர்ஸ் வருவாங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போவார். எப்படிப்பட்ட ஆள்னா ரொம்ப விஜிலண்ட் வாய்ஸ். இவர் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா மல்டி கலர்டு கோட், பல கலரில் அந்த கோட் அணிஞ்சிருக்கிறாரு. அந்த நாட்டில் ஜட்ஜாக பல தடவை வந்து இவர் கேசஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. கிங் வில்லியம் காலத்திலருந்தே நான் வந்து கேஸ்லாம் டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கிரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து அதில் எந்த பிழையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு ஃப்ராங்க்லின், இவர் யார் அப்படின்னாச்சுன்னா அந்த நாட்டில் ஷெரீஃபாகவும் ஆடிட்டராகவும் இருந்தவர், அதே மாதிரி பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், இப்போ நம்ம எம்பின்னு சொல்கிற மாதிரி பல தடவை இவர் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கிறாரு. எபிக்யூரியன் ஃபிலாசபியை கடைபிடிக்கிறவர், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர். இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா செயிண்ட் ஜூலியன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா செயிண்ட் ஜூலியன் வந்து மற்றவங்களை உபசரிக்கிறதுல மிக உயரிய நபர், அதனால் இவரையும் அவரோட ஒப்பிடுறாங்க. இவருடைய பியர்டு வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒயிட் ஆஸ் டெய்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸி டெம்பர், இவரோட வீட்டில் வந்து நிறையா விதமான மீன்கள் வந்து வளர்க்குறாரு. இவர் கையில் வந்து ஒரு டேகர், ஒரு சின்ன குத்து கத்தி வச்சுருக்கிறாரு, அதே மாதிரி ஒரு சில்க் பேக் வச்சுருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு 6 கேரக்டர் இவங்கெல்லாம் ஒன்றா வராங்க. இவங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் சாசர் கொடுக்கலை. ஒன்று வந்து ஹேபர் டேஷர், இவர் யாருன்னா துணி தைக்கக்கூடிய, அதுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வியாபாரம் பண்ணுறவர். கார்பெண்டர் நமக்கு தெரியும், வீவர் துணியை நெய்யக்கூடியவங்க, டையர் கலர் கொடுக்கக்கூடியவங்க, டேப்பஸ்ட்ரி மேக்கர் அப்படின்னாச்சுன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் வந்து ஒன்றாவே வராங்க. பார்க்குறக்கு ஒன்று போல் யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் கிடையாது, ஒன்றாவே இருக்கிறாங்க. அவங்க கையில் நைஃப் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொருத்தட்டையும், அது வந்து சில்வரில் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியான வெப்பனே வச்சுருக்கிறாங்க. நெவர் செப்பரேட்டட், குட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதா இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன். இவங்க கூடவே ஒரு குக்கையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த குக் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னாச்சுன்னா நல்லா குக் பண்ணக்கூடியவர், எஸ்பெஷலி சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணக்கூடிய நபர். இவருடைய காலில் ஷின், அதாவது லோவர் லெக்கில் வந்து ஒரு பெரிய அல்சர் புண்ணு இருக்குது, அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஷிப்மேன், இவர் வந்து எங்கேருந்து வந்திருக்கார் அப்படின்னு சாசர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா வெஸ்ட் கண்ட்ரி, டார்ட் மவுத் அப்படிங்கிற இடத்த மென்ஷன் பண்ணுறாரு. இவரோட ஹார்ஸ் எப்படி இருக்குன்னா பிக் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. இவர் வந்து இவரை பற்றி சொல்லும்போது இவர் ஈஸியாக ஷிப்பில் வரக்கூடிய கார்கோவில் வரக்கூடிய ஒயினை வந்து திருடிடுவார்,
அதுவும் எஸ்பெஷலி பார்டக்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய கார்கோவில் நிறையாவே ஒயினை வந்து திருடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் போதும், கடலை பார்த்தினா எல்லா விஷயத்தும் தனக்கு தெரிஞ்சதாக சொல்கிறாரு. நேச்சுரல் டிசாஸ்டரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. எல்லா ஹார்பரும் தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவரோட பியர்டு தாடி எப்படி இருக்குதுன்னா காற்றுல அடிபட்ட மாதிரி ஒரு சைடாக அப்படியே இருக்குது. இவரோட ஷிப்போட பேர் மேட்லைன் அப்படின்னு சொல்லி சாஸ்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். டாக்டர் ஆஃப் மெடிசின், இங்கே வரக்கூடிய டாக்டர் எப்படி இருக்காருன்னா லவ்வர் ஆஃப் கோல்டு, பணத்தை ரொம்ப நேசிக்கிறவர். அந்த அந்த டைமில் கோல்டு இருந்ததுனால லவ்வர் ஆஃப் கோல்டு. இவர் டாக்டர்னால் கூட அஸ்ட்ரானமி இவருக்கு ரொம்ப தெரியும். இவர் சம்பாதிக்கிற பணத்தை கெமிஸ்ட், தனக்கு மெடிசின் சப்ளை பண்ணுறவரோட இவர் வந்து ஷேர் பண்ணிப்பார். பிளேக் வந்த காலத்தில் ரொம்ப நல்லா சம்பாதிச்சிருக்கிறாரு. லிட்டில் நாலேஜ் அப்படின்னாச்சுன்னா நோ நாலேஜ்னு அர்த்தம். இவருக்கு பைபிளை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. இவர் கோர்ட்டு வந்து என்ன கோட்டு வந்து என்ன கலரில் போட்டிருக்காருன்னா பிளட் ரெட் கலர். ஒய்ஃப் ஆஃப் பாத் ரொம்ப முக்கியமான கேரக்டர், பல தடவை கேள்வி கேட்ட ஒரு கேரக்டர். இவங்க வந்து பார்ஷியலி டெஃப், கொஞ்சம் காது கேட்காது. இவங்களோட முன்னாடி உள்ள பல்லில் வந்து கேப் இருக்கும். பாத் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் வந்து பொதுவாக அந்த இடத்துல வந்து நல்ல மனைவி கிடைப்பாங்க அப்படின்னு அந்த ஊரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மா எப்படின்னா ஃபைவ் ஹஸ்பண்ட்ஸ் அட் அ சர்ச் டோர், மெனி லவர்ஸ் வென் ஷி வாஸ் யங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஜெருசலேமை மூணு வாட்டி விசிட் பண்ணியிருக்காங்க. லைவ்லியஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் ஒய்ஃப் ஆஃப் பாத்து தான். இவங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா கிளாத் மேக்கிங். கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருக்காங்க விம்பிள், அது வந்து 10 pounds எடை இருக்கும். இவங்களோட ஹார்ஸ் வந்து லக்ஸீரியஸாக இருக்குது. அடுத்தது வந்து ரெண்டு பேர் வராங்க, புவர் பார்சன் ப்ளோமேன், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. புவர் பார்சன் எப்படின்னாச்சுன்னா பார்சன் வந்து ஸ்பிரிச்சுவலி ரிச் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஹார்ஸ் இல்லை, நடந்து வராரு, ரொம்ப புவருங்கிறத இதிலே சொல்கிறாரு சாஸர். ரொம்ப கைண்ட், ரொம்ப பேஷியண்ட்டு. இவர் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி தாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். இவரோட ஃபேவரேட் வேர்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா இஃப் கோல்ட் ரெஸ்ட் வாட் கேன் அயன் டூ அப்படின்னு சொல்லுவார். இஃப் கோல்ட் ரெஸ்ட் வாட் கேன் அயன் டூ, தங்கமே துருவு பிடிச்சா இரும்பு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். ஹீஸ் அ ஷெப்பர்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ப்ளோமேன் வந்து ஒரு ஃபார்மர், இவரும் பார்சனே மாதிரி தான், ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு மேரில் வர்றாரு, ரைட்ஸ் மேர். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் கோட்டு போட்டிருக்கிறாரு. மோஸ்ட் ஹம்பிள் ஆஃப் ஆல் மென், இருக்கிறதுல ரொம்ப ஹம்பிள் பர்சன் அப்படின்னாச்சுன்னா இவர் தான். இவர் அடிக்கடி சொல்லக்கூடியது வந்து லவ் தை நெய்பர் ஆஸ் தென்செல்ஃப் அப்படின்ட்டு பைபிளில் உள்ள ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார், லவ் தை நெய்பர் ஆஸ் தென்செல்ஸ். அடுத்ததாக வர்றது வந்து இதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லாருமே சாஸரோடு சேர்ந்து வராங்க. கடைசியாக வரக்கூடிய நபர்கள் இந்த மில்லர். மில்லர் வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்காருன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரெஸ்லிங்க்கு போகக்கூடிய மாதிரி இருக்கிறாரு. இவருடைய தாடி வந்து ரெட் கலரில் இருக்குது. இவர் எப்போவுமே ஏதாவது கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருப்பார். இவர் வந்து பேக் பைப்பர் ப்ளே பண்ணக்கூடியவர். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பேக் பைப்பர் ப்ளே பண்ணக்கூடியவர். எக்ஸலண்ட் தீஃப், ஏன் அப்படின்னாச்சுன்னா இவர் வந்து அங்கே எங்கேயாவது கான் விளைய வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் திருடிட்டு வந்துடுவார், 3 மடங்கு வியாபாரம் பண்ணிடுவார் அதை. இவர் என்ன கலரில் கோட் போட்டிருக்காரு அப்படின்னாச்சுன்னா அவர் ஒயிட் கலரில் கோட் போட்டிருக்கிறாரு. அடுத்தது மேனப்பிள் ஆஃப் அ டெம்பிள். மேனப்பிள் என டெம்பிள்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் ஆஃப் லா. இவர் கிட்டத்தட்ட 30 மாஸ்டருக்கு மேலே அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுருக்கிறாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான நபர் வந்து ரீவ். ரீவ் வந்து ஒரு குட் கார்பெண்டர், ஈஸியாக கோவப்படக்கூடிய ஒரு மனுஷன். 20 வயசு, இவரை விட ரொம்ப வயசில் கம்மியான மாஸ்டர்கிட்ட இவர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. 20 வயசு தான் இருக்கும் இவரோட மாஸ்டருக்கு.
ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் வைப்பாங்களோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பார். ரொம்ப நீளமான கால் உள்ள நபர் இவர். இவரோட குதிரைக்கு மட்டும்தான் பில்கிரிம்ஸ்லேயே ஒரு பேர் கொடுத்துருக்காரு. இவரோட குதிரையோட பேர் வந்து ஸ்காட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பில்கிரிம்ஸோட எந்த குதிரைக்கும் பேர் மென்ஷன் பண்ணலை, ஒன்லி ரீவோடைய குதிரைக்கு தான் பேர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, தட் இஸ் அ ஸ்காட். இவர் ப்ளூ கலரில் ஒரு கோட் போட்டிருக்கிறாரு. இவரை கண்டாலே எல்லோரும் ஓடிடுவாங்க. பார்க்குற பிளேகை கண்டால் எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரி ஓடிடுவாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பில்கிரிம்ஸ்லே கடைசியாக வரக்கூடிய நபர் இவர் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சமணர். சர்ச்சில் இருந்து யார் யாருக்கெல்லாம் சமன் கொடுக்கணுமோ அதை கொண்டு வரக்கூடிய நபர் சமணர். இவர் யாரோட கம்பானியன்னா, இவருக்கு அடுத்ததாக பாடனர் வருவார், அவரோட கம்பானியன். இவருடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபயர் ரெட், ஒரு நெருப்பு மாதிரி இருக்குதான். இவரை பற்றின நெகட்டிவான விஷயங்கள் தான் சாசர் சொல்லியிருக்கிறாரு. லெக்சரஸ் ஆஸ் ஸ்பேரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு வந்து கார்லிக், ஆனியன், ரெட் வாயன் இதெல்லாம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ட்ரங்கன் மூடில் அப்படியே சரளமாக வந்து லாட்டின் பேசுவாராம். அடிக்கடி இவர் பேசும்போது வாட் வாட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அதுக்கு அர்த்தம் வந்து வால்டர்னு அர்த்தம். அதே போல் இவர் அடிக்கடி சொல்லக்கூடியது வந்து த பர்ஸ் இஸ் அர்கேடியன்ஸ் ஹெல் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். த பர்ஸ் இஸ் அர்கேடியன்ஸ் ஹெல். அடுத்ததாக வர்றது வந்து பாடனர். பாடனர் ஆஃப் ரன்சிவேல், ரன்சிவேல் அப்படிங்கிற இடத்துல உள்ளவர். பாடனர் அப்படின்னாச்சுன்னா அந்த காலத்தில் சர்ச்சிலேருந்து மன்னிப்பு வழங்குறக்காக வருவாங்க, காசு கொடுத்து மன்னிப்பு வாங்கிப்பாங்க. இங்கே இவர் வந்து போகும்போது ஒரு இதை சொல்லிகிட்டே போவார், கம் ஹியர் லவ் டு மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார். மக்கள் எல்லாம் ஓடி வந்து காசு கொடுத்துட்டு மன்னிப்பு வாங்கிட்டு போவாங்க. இவரோட ஹேர் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா எல்லோ ஆஸ் வேக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து நிறைய பொருட்கள் கையில் வச்சுருப்பார், அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிடுவார். ஒரு பில்லோ கவர் வச்சுருப்பார், அதை வந்து சொல்லுவார் இது வந்து லேடி இமாக்குலேட் மேரி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிடுவார். ஒரு சின்ன துணி வச்சுருப்பார், அது வந்து செயின்ட் பீட்டர் பயன்படுத்தின துணி அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிடுவார். இவருடைய கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செயின்ட் வெரோனிக்காவோட பிக்சர் இருக்கும். கையில் எப்பவும் ஒரு கிராஸ், ரெட் ஒரு கிராஸ் சிலுவை வச்சுருப்பார். இன்னொரு கையில் ஒரு சின்ன ஸ்டோன் வச்சுருப்பார். பிக்கோடைய ஒரு போன் வச்சுருப்பார். இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நபர், ஒஸ்ட் ஆஃப் ஆல். இவர் வந்து ஒரு நாள் சம்பாதிக்கிற காசு வந்துட்டு பார்சன் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் சம்பாதிக்கிற காசும் ஒன்று தான். சாசர் வந்து இவரை என்ன சொல்கிறாருன்னா, ஐ பிலீவ் ஹீ வாஸ் அ யுனக் அப்படிங்கிறாரு, ஒரு ஹோமோசெக்ஸாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு அவரோட லைன்ஸ்லேயே. கடைசியாக சாசர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹோஸ்ட், அதாவது ஹாரி பெய்லியை மென்ஷன் பண்ணுறாரு. இவர் தான் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறாரு அங்கே இருக்க நபர்களை. ஹோஸ்ட் இவர் ரொம்ப இம்ப்ரெசிவ் பர்சன். இவரை என்ன சொல்கிறாருன்னா, குவாலிஃபைடு மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் இன் ஹால் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஹோஸ்ட் வந்து ஹாரி பெய்லி வந்து டைரெக்டாக பேசுகிற மாதிரி ப்ரொலாகில் 761st லைனில் இருந்து ஹோஸ்ட் பேசுகிறாரு. ஹோஸ்ட் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் தங்களோட ட்ராவலை தொடரும்போது ஒவ்வொருத்தரும் 4 ஸ்டோரி சொல்லணும். அதாவது போகும்போது 2 ஸ்டோரி சொல்லணும், வரும்போது 2 ஸ்டோரி சொல்லணும். சாசரோட சேர்த்து இங்கே 30 பேர் இருக்கிறாங்க, அதனால் போகும்போது 60 ஸ்டோரி, வரும்போது 60 ஸ்டோரிஸ், அப்போ டோட்டலாக 120 ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு ஒரு சொல். ஏன்னா களைப்பு தெரியாமல் எல்லோரும் ஜாலியாக போகணுங்கிறக்காக ஒரு கேம் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம அந்த மாதிரி போகணும். அப்போ அதில் வந்து பெஸ்ட்டு ஸ்டோரி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக சப்பர் கொடுப்பேன், ஃப்ரீயாக சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானே தான் ஜட்ஜாக இருப்பேன், நான் தான் வந்து பெஸ்ட்டு ஸ்டோரியை வந்து சொல்லுவேன், எது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் சாசரால் 24 டேல்ஸை தான் இவரோட கேன்டபரி டேல்ஸில் எழுத முடிஞ்சிருக்குது. 120 ஸ்டோரி எழுதலை, 24 ஸ்டோரி மட்டும்தான் எழுதியிருக்கு. இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க்கு, இவங்க பிளான் படி எதுவும் நடக்கலை. ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த கேன்டபரி டேலோடைய ப்ரொலாக் டு கேன்ட ப்ரொலாக் வந்து ப்ரொலாகோட ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படின்னாச்சுன்னா, When April with its showers sweet with fruit, the drought of March has pierced unto the root.
கடைசி லைன் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த கொட்டேஷனில் இருக்கிறது வந்துட்டு ஹோஸ்டோட சொன்ன டைலாக், சின்ஸ் ஐ மஸ்ட் தென் பிகின் த கேம். கேம் அப்படின்னாச்சுன்னா ஸ்டோரி, ஸ்டோரி எல்லாரும் சொல்லணும்னு சொல்கிறத அவர் கேம்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஒய் வெல்கம் பி த கட் அண்ட் இன் காட்ஸ் நேம் நவ் லெட்டஸ் ரைட் அண்ட் ஹர்க் வாட் ஐ சே அண்ட் அட் தேட் வேர்ட் வி ரோட் ஃபோர்த் அவ வே. இது சாசர் மென்ஷன் பண்ணுறாரு. இதோட நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்றோம். ஹி பிகின் டு ஸ்பீக் வித் ரைட் குட் சேர் ஹிஸ் டேல் அனான் ஆஸ் இட் இஸ் ரிட்டன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிக்குது. நைட்டு தான் முதல்ல ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுதான் ப்ரொலாக் டு கேன்டர்பரி டேல்.